अत्यावश्य पादुगाप्पु सट्टम 1955 ओन्नु इरुक्कु इंडियावुल अंद सट्टत्तुल तान इप्पो इवंगा तिरुत्तम कोंडु वंदिरुक्कांगा इप्पो अदै तिरुत्ति पेरुम वर्त्तकर्गल एव्वलवु पोरुळै वेண்டுमानालुम कोल्मुदल सेय्यलाम एव्वलवु वेண்டுमानालुम சேமித்து வைக்கலாம் பதுக்கிறதில்லை அவங்க பயன்படுத்திருக்க வந்து சேமித்து வைக்கலாம் மிக குறைவான விலைக்கு வியாபாரிகள்ட்டேந்து வாங்கி வெங்காயமா இருக்கட்டும் உருளைக்கிழங்கா இருக்கட்டும் ஏன்னா அவங்கள்ட்ட கோல்ட் ஸ்டோரேஜ் வசதிலாம் இருக்கு வியாபாரிகள்ட்ட அந்த வசதிலாம் கிடையாது சோ பெரும் நிறுவனங்கள் தான் அந்த மாதிரி பதுக்கி சேமித்து வைக்கவே முடியும் அவங்க வார்த்தையை பயன்படுத்துறாங்க சேமித்து வைக்கவே முடியும் ஒரு ரூபாய்க்கு 1 கிலோ வெங்காயத்தை வாங்கி அவர் குடோன்ல அள்ளி வச்சிட்டே இருக்கலாம் வச்சிட்டு வெங்காயம் தட்டுப்படி மார்க்கெட்ல வந்தவனே அதே வெங்காயத்தை 150 ரூபாய்க்கு போய் இறக்கி விக்கலாம் வித்து வியாபாரிக்கு லாபம் கிடையாது வாங்கி தின்ற மக்களுக்கும் நஷ்டம் और किलो वंगाय 250 ரூபாய் வித்துது அந்த நேரத்துல தட்டுப்பாடை ஏற்படுத்துனது யாரு வியாபாரிகளா அரசாங்கமா வியாபாரிகள் தான் பதுக்கி வச்சு தட்டுப்பாடை ஏற்படுத்துறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு சட்ட மசோதா வரும்போது அது எழுத்து கேள்வி கேட்பதுக்கு விவாதிப்பதற்கு இந்த உரிமை எல்லாம் காலி பண்ணிட்டாங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படி கேள்வி எழுப்புனால ஒரு 10 நாடாளுமன்ற உறுப்பினர்னா 10 நாளைக்கு சஸ்பெண்ட் சொல்றாரு இது எது நியாயம் இத நாடாளுமன்ற ஜனநாயகமா வெங்காயம் இல்லாம கூட சமைச்சாங்க ஆனா அரிசி கோதுமை இல்லாம சமைக்க முடியுமா இப்ப அரிசியோ கோதுமையோ உணவு தானியங்களையோ பருப்பு அந்த மாதிரி பதுக்கி வச்சாங்கன்னா மக்கள் 500 ரூபாய் கிலோ அரிசினாலும் வாங்கிதான் ஆகணும் எந்த இனி எந்த சாதாரண ஆள் போய் நீங்க ஆன்லைன்ல வியாபாரம் பண்ண முடியுமா சார் அமேசானுக்கு எடுத்து நீங்க ரோட்ல இருக்கக்கூடிய ஆறுமுகம் வந்து ஆன்லைன்ல வியாபாரம் பண்ண முடியுமா ஒண்ணும் பண்ண முடியாது கிட்டத்தட்ட இது என்னன்னா சிறு குறு தொழில்களை எப்படி காலியாக்குனாரோ மோடி சிறு குறு வியாபாரியை கழுத்துல கத்தியை வச்சு அழுகிற வேலை தான் இந்த சட்டங்கள் ஏழை எளிய மக்கள் அந்த பொருள் கிடைக்காத ஒரு நிலைமையை ஏற்படுத்தி பட்டினி சாவு என்பது ஏற்படும் ஆகவே தான் அந்த சட்டத்தை நாங்க கடுமையாக எதிர்க்கிறோம் ஆகவே இது எல்லா மக்களும் எதிர்க்க வேண்டிய ஒரு சட்டம் அதே நேரத்தில் என்ன செய்றாருன்னா கார்ப்பரேட் கம்பெனிகள் இந்த வியாபாரத்தை வந்து கொள்ளை அடிப்பதற்கும் கொள்ளை லாபம் ஈட்டுவதற்கும் என்ன வழிவகை செய்றாங்க இந்தியாவில் 85% சிறு குறு வியாபாரிகள் யாரு நீண்ட காலத்துக்கு பொருளை வச்சு விலை ஏறும்போது விற்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஆட்கள் ரொம்ப ஊருக்கு ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க வியாபாரிகள் சங்கங்களின் சார்பில் வைத்திருக்கிற ஒரே கோரிக்கை இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் இந்திய வியாபாரத்தை கார்ப்பரேட்டுகள் கபலீகரம் செய்து விடுவார்கள் मध्य वे திருத்த சட்ட மசோதா எந்த விதத்தில் வியாபாரிகளை பாதிக்கும்னு நீங்க சொல்றீங்க 3 சட்டங்கள் நிறைவேற்றிருக்காங்க ஒன்னு அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் 2020 வேளாண் விளைபொருள் உத்தரவாத சட்டம் 2000 3வது ஒப்பந்த சாகுபடி சட்டம் இந்த 3 சட்டங்களை வேளாண் துறை சார்ந்த சட்டங்களை நிறைவேற்றிருக்காங்க இந்த 3 சட்டமுமே ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைந்தது அதனால தான் அவங்க அவசர சட்டமா கொண்டு வந்தபோது ஒரே நேரத்தில் கொண்டு வந்தாங்க இந்த பாராளுமன்ற சட்டமாக நிறைவேற்றுகிற போது ஒரே நேரத்தில் கொண்டு வந்தது காரணம் ஒன்றை விட்டுட்டு இன்னொன்றை நிறைவேற்ற முடியாது அந்த மாதிரி ஒரு பின்னி பிணைந்த சட்டங்கள்ன்றது ஒரு விஷயம் இது வேளாண் துறை சார்ந்த சட்டங்கள்னு சொன்னாலும் எல்லா பகுதி மக்களையும் பாதிக்கக்கூடிய அம்சங்கள் கொண்டதாக தான் இந்த சட்டம் என்பது இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஏற்கனவே அத்தியாவசிய பொருட்கள் பாதுகாப்பு சட்டம் 1955 ஒன்று இருக்குது இந்தியாவில் அந்த சட்டத்தில் தான் இப்போ இவங்க திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அப்போ அந்த சட்டத்தை கொண்டு வந்ததுடைய நோக்கம் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடின்றி மக்களுக்கு தாராளமாக கிடைக்க வேண்டும் இதை வந்து வியாபாரிகளோ மற்றவர்களோ பதுக்கி வச்சு ஜனங்களுக்கு தட்டுப்பாடை ஏற்படுத்தினா பதுக்கி வைக்கக்கூடிய குற்றவாளிகளை கைது செய்வது உட்பட அந்த சட்டத்தில் பாதுகாப்பான அம்சங்கள் என்பது இருந்தது இப்போ அதை திருத்தி பெரும் வர்த்தகர்கள் எவ்வளவு பொருளை வேண்டுமானாலும் கொள்முதல் செய்யலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் சேமித்து வைக்கலாம் பதுக்கிறதில்லை அவங்க பயன்படுத்தியிருக்க வந்து சேமித்து வைக்கலாம் எவ்வளவு காலத்துக்கு வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு தாராளம் பெரும் வர்த்தகர்களுக்கு பெரும் நிறுவனங்களுக்கு ஒரு தாராளத்தை இந்த சட்டத்தின் மூலமாக அவங்க வழங்கியிருக்காங்க இப்போ பெரும் வர்த்தக நிறுவனங்கள் இந்த மாதிரி நாங்கள் மகசூல் அறுவடை வரக்கூடிய காலத்தில் மிக குறைவான விலைக்கு வியாபாரிகள்ட்டேந்து வாங்கி வெங்காயமாக இருக்கட்டும் உருளைக்கிழங்கா இருக்கட்டும் ஏன்னா அவங்கள்ட்ட கோல்டு ஸ்டோரேஜ் வசதிலாம் இருக்குது வியாபாரிகள்ட்ட அந்த வசதிலாம் கிடையாது ஸோ பெரும் நிறுவனங்கள் தான் அந்த மாதிரி பதுக்கி சேமித்து வைக்கவே முடியும் அவங்க வார்த்தையை பயன்படுத்துகிறேன் சேமித்து வைக்கவே முடியும் அத்தகைய சூழ்நிலையில் குறைஞ்ச விலைக்கு வாங்கி சேமித்து வச்சு ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி மக்களுக்கு இந்த பொருள் கிடைக்காமல் செய்து அப்புறம் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்குறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்கிற ஒரு மனநிலைக்கு வந்ததுக்கு பிறகு இந்த பொருளை பூரா எடுத்து விடுவாங்க அதனால் இப்போ வெங்காயம் 250 ரூபா விற்றதுனா உங்களுக்கு தெரியும் இதே நம்ம காலத்திலேயே 1 கிலோ வெங்காயம் 250 ரூபா விற்றுது அந்த நேரத்தில் தட்டுப்பாடை ஏற்படுத்தினது யார் வியாபாரிகளா அரசாங்கமா வியாபாரிகள் தான் பதுக்கி வச்சு தட்டுப்பாட்டை ஏற்படுத்தினா ஸோ இப்படி வந்து எல்லா பொருளையும் அந்த மாதிரி உணவு தானியத்தில் வருதுன்னு வச்சுங்க இப்போ வெங்காயம் இல்லாமல் கூட சமைச்சாங்க ஆனால் அரிசி கோதுமை இல்லாமல் சமைக்க முடியுமா இப்போ அரிசியோ கோதுமையோ உணவு தானியங்களையோ பருப்பு அந்த மாதிரி பதுக்கி வச்சாங்கன்னா மக்கள் 500 ரூபா கிலோ அரிசினாலும் வாங்கி தான் ஆகணும் அத்தகைய ஒரு நிலைமை அப்படி அதனால் பொருள் உற்பத்தி ஆகி வச்சுருந்தா பொருள் உற்பத்தி ஆனாலும் ஸ்டாக் இருந்தாலும் ஒரு செயற்கையான பஞ்சத்தை நாட்டிலே உருவாக்கி ஏழை எளிய மக்கள் அந்த பொருள் கிடைக்காத ஒரு நிலைமையை ஏற்படுத்தி பட்டினிச்சாவு என்பது ஏற்படும். ஆகவே தான் அந்த சட்டத்தை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். ஆகவே இது எல்லா மக்களும் எதிர்க்க வேண்டிய ஒரு சட்டம். இப்போ எந்த விவசாயியாது இப்போ நீங்கள் வந்து பொள்ளாச்சியில் ஒரு விவசாயி வந்து ஒரு தேங்காயை உற்பத்தி பண்ணுறாருன்னா, தேங்காயை உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயி நேரடியாக கோயம்பேடு மார்க்கெட்டில் அவரை வந்து விற்கிறாரு. அவர் அங்கே உற்பத்தி பண்ண முடித்தவுடனே அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரு குறைந்தபட்ச விலையை வந்துன்னா ஒரு இடத்துல விற்று அங்கே வந்து அங்கேருந்து வாங்கி மார்க்கெட்டுக்கு வந்து விற்கப்படுகிறது. அப்போ இவங்க நினைக்கிறாங்க விவசாயி நேரடியாக கொள்முதல் வருவதற்கான ஒரு ஏற்பாடு சொல்லுதுன்னா முழுக்க முழுக்க கடைந்தெடுத்த பொய் மட்டும் இல்லாமல் நடக்காத ஒரு விஷயத்தை மோடி அவர்கள் ஏமாத்துறாரு. இந்த சட்டம் நிறைவேற்றப்படணும்னா ஏற்கனவே விவசாயிகளுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இருந்ததோ அந்த பாதுகாப்பை நீர்த்து போகக்கூடிய வேலை செய்கிறார். அதே நேரத்தில் இவர் என்ன செய்கிறாருன்னா கார்ப்பரேட் கம்பெனிகள் இந்த விவசாயத்தை வந்து கொள்ளையடிப்பதற்கும் கொள்ளை லாபம் ஈட்டுவதற்கும் என்ன வழிவகை செய்கிறார். இப்போ உதாரணத்தை நீங்கள் பார்த்துன்னு வச்சிங்கன்னா நம்ம குடோன் இருக்குது. இப்போ வந்து வெங்காயம் வந்து உற்பத்தி ஆகிற வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து எவ்வளோ ஸ்டாக் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சட்ட ரீதியாக ஒரு அளவுகோல் இருக்குது. இப்போ என்ன செய்யறான், நீங்கள் எவ்வளோனாலும் வெங்காயம் வந்து யாருக்கு வந்து காசை கொடுத்து விவசாயிட்டு வந்து நேராக அடிமாட்டு விலைக்கு வந்து ₹1 1 கிலோ வெங்காயத்தை வாங்கி அவர் குடோனில் அள்ளி வச்சுட்டே இருக்கலாம். வச்சுட்டு வெங்காயம் தட்டுப்படி மார்க்கெட்டில் வந்தவொடனே அதே வெங்காயத்தை ₹150 போய் இறக்கி விற்கலாம். விற்று விவசாயிக்கும் லாபம் கிடையாது, வாங்கி தின்ற மக்களுக்கும் நஷ்டம். இப்படிப்பட்ட ஒரு வேலையை உருவாக்குவதற்கு சட்ட ரீதியாக மோடி வந்து இந்த சட்டங்களை வழிவகுத்தார். எனவே தான் விவசாயிகள் இருக்கும் நண்பர்கள் விவசாயிகள் மட்டும் எதிர்க்கல, ஏன் அவரோட அமைச்சர் ஏன் எதிர்க்கிறாங்க, அந்த துறை சார்ந்த அமைச்சர் ராஜினாமா பண்ணுறாங்க. சரி நாங்கள் தான் கம்யூனிஸ்டில் தான் போய் சொல்லணும்னு சொன்னால் நாடு முழுக்க விவசாயி ஏன் கொழுந்து விட்டு போராடுறாங்க. இன்றைக்கி நீங்கள் நாடாளுமன்றத்தில் நடந்த விதம் பாருங்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு சட்ட மசோதா வரும்போதுன்னு அதை எடுத்து கேள்வி கேட்பதுக்கு விவாதிப்பதற்கு இருந்த உரிமையெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அப்படி கேள்வி எழுப்பினால ஒரு 10 நாடாளுமன்ற உறுப்பினர்னா 10 நாளைக்கு சஸ்பெண்ட் சொல்கிறார். இது எது நியாயம்? இதான் நாடாளுமன்ற ஜனநாயகமா? இது என்னன்னா ஏற்கனவே நம்ம போராடி பெற்ற நாடாளுமன்ற ஜனநாயக உரிமைகளை காலி பண்ணுறது மட்டுமல்லாமல் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்குள்ளே எதெல்லாம் செய்ய முடியாது இருந்ததோ அதையெல்லாம் வந்து பார்த்தோன்னா கார்ப்பரேட் நலனுக்காக மோடி வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு. எனவே தான் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கிற விவசாயிகள் இன்றைக்கி வீதியில் இறங்கி போராடுகிறார்கள். அதாவது இந்த சட்டம் வந்து மோடி சொல்கிற மாதிரி விவசாயிகளுக்கான நலன் சொன்னால் ஏன் ஒரு கட்சி மட்டுமே நாங்கள் மட்டுமே போராடிட்டு இருப்போமே, மற்றவங்களாம் பின்னாடி வரமாட்டாங்களே, ஏன் விவசாயி போராடுறாங்க? விவசாயிகள் மட்டும் பார்த்தீங்க, குறு விவசாயி மட்டும் இல்லை, நடுத்தர விவசாயி மட்டும் இல்லை, ஓரளவுக்கு விவசாயம் பண்ணுவதற்கான எல்லப்புலம் இருக்கக்கூடிய விவசாயியே இன்றைக்கி நடுத்தரில் வந்து போராடக்கூடிய சூழல் வந்துன்னா உருவாயிடுச்சு. ஏனென்றால் இந்திய விவசாயத்தை முழுமையாக கார்ப்பரேட்டில் கொடுக்குறார்கள். உற்பத்தி செய்த விவசாயி தனக்கான மார்க்கெட்டில் விற்பதற்கான ஒரு விலை விற்பதற்கான இருந்த வாய்ப்பையும் இந்த சட்டம் நாசமாக்கிறதுனால்தான் இன்றைக்கி போராட்டம் நடக்குது. இதுவரைக்கும் இடதுசாரிகளும் விவசாயிகளும் சொல்லிட்டு வந்த விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தி பொருளை அவங்களே நிர்ணயம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு உரிமையை வந்து இந்த சட்டம் உருவாக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அதை எப்படி பார்க்குறீங்க? விவசாயிகள் வந்து விலையை நிர்ணயிக்க முடியாது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யார் வாங்குறானோ உற்பத்தியாளர்களும் வாங்கக்கூடியவர்களும் நேரடியாக நீங்கள் பேசிங்க அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. அதாவது அரசாங்கம் தலையிடாது, அரசாங்கம் விலை தீர்மானிக்காது, அரசாங்கம் கொள்முதலும் செய்யாது. இப்போ வியாபாரிகளை மட்டும் நம்பித்தான் விவசாயிகள் இருக்குன்னு வச்சுங்க. எந்த வியாபாரி விவசாயிக்கு லாபகரமான ஒரு விலையை கொடுப்பான்? இல்லை, இப்போ அதுதான் நம்ம காலகாலமாக கேட்டுட்டு இருந்தோம். இல்லை, நாங்கள் அப்படி கேட்கல. இல்லை, அரசாங்கத்தினுடைய பொறுப்பு என்பது விவசாயத்தில் இருக்கணும். இந்தியா ஒரு விவசாய நாடு, பெரும்பகுதி மக்கள் விவசாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய நாடு என்கிற முறையில் அரசாங்கத்தினுடைய பங்களிப்பும் பொது முதலீடும் அரசாங்கத்தினுடைய தலையீடும் மிக அவசிய தேவை. வேறு சில சங்கங்களை எழுப்பியிருக்கலாம், நாங்கள் எப்போதுமே அதை எழுப்பினதில்லை. ரெண்டாவது, நான் கேட்குறதுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வியாபாரிகளும் நாங்களும் பேசிக்கலாம்னா அரசாங்கம் தலையிடாதுன்னு சொன்னால் எந்த வர்த்தக நிறுவனங்கள் கார்ப்பரேட் கம்பெனிகள் விவசாயிக்கு லாபகரமான விலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக விலையை தீர்மானிப்பான்? அவங்களுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி தான் தீர்மானிப்பாங்க. ஏன்னா நாங்கள் வேறு இலமே இல்லையா, அரசாங்கம் கொள்முதல் பண்ணிச்சுன்னா அங்கே போய் போடலாம். இன்னொரு பக்கம் யோசிக்கலாம்ல, விவசாயிகள் தங்களுடைய நிலைக்கேற்றவாறு அவங்க விற்பனை செய்து கொள்ளலாம்ல, எங்கே போய் விற்க முடியும்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கம்பெனி வந்து இப்போ உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரியில் மாம்பழம் அதிகமாக விளையுது. இந்த குறிப்பிட்ட கம்பெனி வந்து கம்பெனிகள் ஒரு 4 கம்பெனி சேர்ந்து சிண்டிகேட் அமைச்சிக்கிட்டு ஒரு டன் மாம்பழத்தை ₹500 வாங்குறதுன்னு முடிவு எடுத்துறான்னு வச்சுங்க. அந்த 4 கம்பெனிக்குள்ளே தான் எங்களுக்கு வியாபாரம், வேறு எங்கேயுமே போக முடியாது. அப்போ அதுக்கு தான் நாங்கள் கொடுத்தாகணும். ஏன்னா முதலாளிகளுக்குள்ளே அப்படி ஒரு சிண்டிகேட் இப்போயே வியாபாரிகள் சிண்டிகேட் அமைச்சிக்கிட்டு பல ஒருங்குமுறை விற்பனை கூடங்களில் அரசாங்கம் தீர்மானித்த விலை விவசாயிகளுக்கு கிடைக்காமல் போகிறதுக்கு காரணம் என்ன? வியாபாரிகள் சிண்டிகேட் அமைச்சிருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி ரேட்டு ₹13 தான் கிலோ அப்படின்னா ₹13 தான் விற்றாகணும். இல்லை ₹20 தான் கட்டுப்படி ஆகுனா நம்ம பொருளை வச்சுக்கிட்டு தான் இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் 85% சிறு குறு விவசாயிகள். யார் நீண்ட காலத்துக்கு பொருளை வச்சு விலை ஏறும்போது விற்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஆட்கள் ரொம்ப ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா இது விற்கணும், குடும்ப செலவு பார்க்கணும், அடுத்த விவசாய வேலைகளை துவக்கணும். அதனால் யாரும் ரொம்ப நாள் ஸ்டாக் வச்சுக்கிறது இல்லை. அதனால் இந்த எல்லா அம்சங்களையும் சேர்த்து தான் இந்த பிரச்சனையை பார்க்கணும். ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் விற்பனை கூடங்கள் இருக்குது. அந்த விற்பனை கூடங்களுக்கு வெளியே இன்னொரு கூடம் அமைக்கப்படும். அங்கே விவசாயிகள் அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு விருப்பப்பட்ட விலைக்கு யார் வாங்குறாங்களோ அவங்க விற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டம் தானே அது. ஒரு கிலோ வெங்காயம் வந்துடுன்னா குறைஞ்சபட்சம் நீ 20 ரூபாய்க்கு வாங்கணும்னு அரசாங்கம் சொன்னால் தான் 20 ரூபாய்க்கு மேலே நான் போட்டி போட முடியும். குறைஞ்சபட்ச விலை 20 ரூபாய் என்பதை அரசு நிர்ணயிக்காமன்னா மார்க்கெட்டில் போனால் 1 ரூபாய்க்கு கேட்பான் சந்தையில். விவசாயம் என்னென்னா 20 ரூபாய்க்கு பேச முடியுமா? 1.5 ரூபாய்க்கு பேச முடியும். அப்போ என்ன நஷ்டம் தானே ஆகுது. அப்போ குறைந்தபட்ச ஆதார விலை என்பது ஏன் நீ காலி பண்ணுற? ஏன் இந்த சட்டத்தை காலி பண்ணணும்? அதில் கை வைக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. இல்லையே, சட்டத்தில் இல்லையே, பேப்பரில் இல்லையே. அதாவது சக்கரைன்னு சொன்னால் வந்து இனிக்குமா? எழுதி வைக்கணும்ல சட்டத்தில். ஏன் சட்டத்தில் இல்லை என்பது தான் கேள்வி. இப்போ பிஎஸ்என்எல் இருக்குது, ஜியோ வந்தது. இப்போ பிஎஸ்என்எல் என்னாக்குது, ஜியோனுடைய நிலைமை என்ன? பிஎஸ்என்எல் அழிஞ்சு போச்சு, யாரும் கட்டாயப்படுத்தலை. பிஎஸ்என்எல் வச்சுருக்கவங்கள யாரும் கட்டாயப்படுத்தி நீங்கள் அங்கேருந்து இங்கே வாங்கன்னு கூப்பிடல. ஜியோக்காரன் யாரும் கூப்பிடல. என்ன பண்ணால் 6 மாதத்துக்கு நெட்டு ஃப்ரீன்னா எல்லாம் பிஎஸ்என்எல் சிம்மை தூக்கி போட்டு ஜியோவுக்கு வந்தாங்க. இப்போ 6 மாதம் கழித்து அவன் என்ன பண்ணான், யாருக்கும் ஃப்ரீ கிடையாது, இவ்வளவு தான் ரேட்டு அப்படின்னு சொன்னான். வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்கீங்க. இந்த 6 மாதத்துக்குள்ளே 1 வருஷத்துக்குள்ளே பிஎஸ்என்எல் என்கிற அந்த கட்டமைப்பு அழிந்து போய்விட்டது. 80,000 தொழிலாளிகளை விஆர்எஸ்ல அனுப்பிச்சிட்டான். ஒப்பந்த தொழிலாளிகளை அனுப்ப போகிறான். என்ன காரணம் சொல்கிறான் அமைச்சர்? உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் இல்லை, அவ்வளோ வேலை இல்லை, அதனால் வந்து இருக்கிற உங்களுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கு இருக்கிற சொத்தை விற்று தான் கொடுக்கணும். இந்த நிலைமை எதனால் ஏற்பட்டது? ஜியோவை விட்டதுனால. நீங்கள் சொன்னீங்கல்ல 2 பேரும் தானே இருக்காங்க. அதே தான் இப்போ விவசாயி நடுத்தருவில் நிறுத்த போகிறோம். ஒரு விளங்குறதுக்காக உங்களுக்கு விளக்கத்துக்காக சொன்னேன். அதாவது 1 நேஷன் 1 ரேஷன் கார்டு மாதிரி இப்போ 1 நேஷன் 1 மார்க்கெட் அப்படின்ற ஒரு கேம்பெயினாக கொண்டு வராங்க. அது ஏன் எதிர்க்கிறீங்க? தமிழ்நாட்டில் ஒரு விதமான விவசாய உற்பத்தி இருக்கும், ஒரு விதமான மார்க்கெட் இருக்கும், பஞ்சாபில் ஒன்று இருக்கும், ஒவ்வொரு மாநிலத்து ஒன்று இருக்கும். இதையெல்லாம் வந்து நான் என்ன வந்துன்னா இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் இதில் அறிவிக்கல. ஆனால் இவர் என்ன சொல்லணும்னா இந்த இந்திய தேசம் அப்படின்னு நான் இந்தியர்ன்றத பெருமதி கொள்ளுன்ற மாதிரி சீன் போடுற மாதிரியான ஒரு வார்த்தையை பேசுவதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் இந்தியர் என்பதில் எப்போ பெருமிதம் வரும்? எனக்கான உரிமை, என்னோட மொழி உரிமை, என்னுடைய பண்பாட்டு உரிமை, என்னுடைய விவசாயியாக இருக்கின்ற என்னுடைய பாதுகாப்பு, தொழிலாளிக்கு பாதுகாப்பு என்பது ஒரு பிரதமர் கொடுத்தாருன்னா, நாடாளுமன்றம் கொடுத்தா நான் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வேன். ஆனால் நீ என்ன சொல்கிற? நீ இந்தியர் என்பது பெருமிதம் கொள்ளுன்னு சொல்லிட்டு கார்பரேட்டில் ஏன் பண்ணி எங்களுக்காக அடகு வைக்கிற? இந்திய இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம நாட்டை பாதுகாக்கிற போராட்டம் சார். இது விவசாயிகள் போராட்டம் என்னது? நாட்டை பாதுகாக்கிற போராட்டம். மோடி வந்து சுதேசி சுதேசின்னு பேசுகிறாரு. நீ ஏன் வந்து பன்னாட்டு கம்பெனி நீ வந்து விவசாயத்தை திறந்து விடுற? ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் காய்கறி விற்பனை செய்துக்க முடியுமா சார்? அதாவது வந்து என்னென்னா ஆன்லைனில் போய் வியாபாரம் பண்ணுறதுனா என்ன? நீங்கள் உங்கள் யார்கிட்ட வாங்கின? அமேசான் யார்? ஃப்ளிப்கார்ட் யார்? இங்கே இருக்க லோக்கலில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் இருக்கிற ரிச்சி ஸ்ட்ரீட்டில் சாதாரண எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் வைக்கிறலாம் காலியாக போட்டான். நீங்கள் வந்து லோக்கல் மெக்கானிக்கே இல்லாமல் போயிடுச்சு. இப்போது எல்லாத்தையும் முழுக்க அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா வால்மார்ட்டு, இதெல்லாம் ஆன்லைனில் கொள்ளையடிக்கணுமா? நீங்கள் எந்த சாதாரண ஆள் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் வியாபாரம் பண்ண முடியுமா சார்? அமேசானுக்கு எடுத்து நீங்கள் ரோட்டில் இருக்கக்கூடிய ஆறுமுகம் வந்து ஆன்லைனில் வியாபாரம் பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட இது என்னென்னா சிறு குறு தொழில்களை எப்படி காலியாகினாரோ மோடி, சிறு குறு விவசாய கழுத்தில் கத்தியை வச்சு அறுக்கிற வேலை தான் இந்த சட்டங்கள். இப்போ வந்து சட்ட திருத்தம் வந்து நிறைவேற்றியாச்சு 2 அவைகள்லையும். இனிமேல் வந்து என்ன முன்னெடுப்புகள் செய்ய முடியும்? சட்டத்தை திரும்ப பெறணும். விவசாயிகள் சங்கங்களின் சார்பில் வைத்திருக்கிற ஒரே கோரிக்கை, இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் இந்திய விவசாயத்தை கார்ப்பரேட்டுகள் கபலீகரம் செய்து விடுவார்கள். ஆகவே இந்த சட்டத்தை திரும்ப பெற்றே ஆக வேண்டும். சாதாரண ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்களுக்கு உணவுப் பொருட்கள் என்பது கிடைக்காது. அது அபரிவிதமான விலை ஏற்றப்பட்டு வசதி இருக்கிறவர்கள் மட்டும்தான் சாப்பிட முடியும்னா பட்டினிச்சாவு ஏற்படும். அத்தகைய நிலைமையை அனுமதிக்க முடியாது. ஆகவே இந்த சட்டத்தை முற்றிலும் 3 சட்டங்களையுமே இந்த அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும். அதில் இருக்கிற ஒரு பிரிவு கூட, இந்த 3 சட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு சரத்து கூட விவசாயிகளுக்கு சாதகமானது அல்ல. ஆகவே திரும்ப பெற வேண்டும். திரும்ப பெறுகிற வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநில மக்கள் எதிர்க்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு லோக்சபா எம்பி வச்சுக்கிற இவர் நம்மளோட பன்னீர்செல்வம் பையன் வந்து ஆதரித்து பேசியிருக்கிறாரு. எனவே தான் நாங்கள் சொல்கிறோம், தமிழ்நாட்டில் எடப்பாடி ராஜினாமா செய்யணும். மோடி அரசு கொண்டு வந்த சட்டங்களை வாபஸ் பெறக்கூடிய வகையில் அனைத்து அரசியல் கட்சிகளும், தமிழ்நாட்டில் திமுக உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் போராட்டத்துக்கு அறைகோல் விடுத்திருக்காங்க. நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்னென்னா எதிர்கட்சிகள் மத்தியில் ஒரு பெரிய ஒருங்கிணைப்பு உருவாகிருக்கின்றது. இன்றைக்கி பிஜேபிக்கு எதிராக மற்ற எதிர்கட்சிகள்லாம் ஒருங்கிணைந்து போராட்டங்கள் கொண்டு செல்ல போகும்போது கட்டாயம் இந்த சட்டங்கள் வாபஸ் பெறக்கூடிய சூழலை மக்கள் போராட்டங்கள் உருவாக்கும்.